ஒரு நாள் சிவனும் பார்வதியும் நந்தவனத்துக்கு வந்தாங்க. அப்போ சிவபெருமான் ஒரு வில்வ மரத்துக்கடியில உட்கார்ந்திருந்தாரு. காற்று வீசினப்போ வில்வ இலைகள் உதிர்ந்து அவர் மேல விழுந்தது. அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அந்த சமயத்துல ஒரு ஆண் குரங்கு வில்வ மரத்து மேல உட்கார்ந்து விளையாட்டா வில்வ இலைகளை பறிச்சு சிவபெருமான் மேல போட்டுச்சு. அதனால மகிழ்ச்சியான சிவபெருமான் அந்த குரங்குக்கு நல்லறிவு வரட்டும்னு வரம் கொடுத்தாரு. அந்த குரங்குக்கு நல்லறிவு கிடைக்கவும் சிவன் பார்வதியை பார்த்து கை கூப்பி வணங்குச்சு. சிவபெருமான் சொல்றாரு, குரங்க பார்த்து, நீ விளையாட்டா வில்வ இலைகளை மேல போட்டாலும் அதனால நீ புண்ணியம் தேடிக்கிட்ட, அதனால அடுத்த பிறவியில நீ நல்லாட்சி புரியற மன்னனா வருவன்னு சொன்னாரு. அதுக்கு குரங்கு சொல்லுது, சுவாமி, நான் மன்னரா பிறவி எடுத்தாலும் எனக்கு இந்த குரங்கு முகம் வேணும்னு கேட்டுச்சு. அதன்படி அடுத்த பிறவில குரங்கு முகமும் மனித உடலும் கொண்டு சோழ வம்சத்துல கருவூரை தலைநகரா கொண்டு ஆட்சி செஞ்சவர் தான் முசுகுந்த மன்னன். முசுகுந்தன்னா குரங்கு முகம் கொண்டவன் அர்த்தம். அதனால சிவபெருமான வழிபடும் போது வில்வ இலைகளை வச்சு வழிபடுங்க, நினைத்த காரியம் நிறைவேறும்.